ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தோடைய ப்ரெஸ் மீட் வந்து இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிவியூ தியேட்டரில் நடந்துச்சு. இங்கே நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க தான் வந்து அதை ட்விட்டர் மூலமாக வெளியிட்டிருந்தாங்க. அவங்க ஒரு ட்வீட் போட்டு வெளியிட்டாங்க. அதை என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, சரி என்னடா ஏ ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் அன்றைக்கி பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரில் வந்து தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து ஆபாச வார்த்தைகளும் இடம்பெற்றிருந்துச்சு. எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அந்த இடத்துல அதை வந்து பப்ளிக் ஸ்க்ரீனிங், அதாவது வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுட்டு ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போட்டாலே வந்து அது வந்து சர்டிஃபைடாக தான் இருக்கும். அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே பதில் என்னன்னா, சார் இது ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் அப்படின்றாங்க. ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் எப்படி மீடியாவை கூப்பிட்டுட்டு ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்கன்னா அது எப்படி ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் ஆகும்னு தெரியல. அப்போ நீங்கள் ஜேர்னலிஸ்ட் தானே, நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு. சென்சார்ட் வெர்ஷன்னா என்னன்னா, ஏ சர்டிஃபிகேட்டில் வந்து இந்த ஆபாச வார்த்தைகளோட எனக்கும் ஏ சர்டிஃபிகேட் இவ்வளோ ஃபுல்லாக கொடுமா. நீங்கள் போயிட்டு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணால் அன்றைக்கி ட்வீட் பண்ணாங்க பாருங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். இமீடியட்டாக அடுத்த செகண்டே நான் பார்த்துட்டு இது தவறானது இது எப்படின்னு சொல்லிட்டு அப்பி அந்த செகண்டே சிபிஎஃப்சிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட். படத்தை பார்க்கறத பற்றி படத்தை பற்றியே இல்லை சார், ஏன் இன்னைக்கு அன்சென்சார்ட் வெர்ஷன் பப்ளிக் எக்ஸிபிஷன் போட்டீங்க, ஆபாச வார்த்தைகள் நிலைந்தது ஏன் போட்டீங்கன்னு கேள்வி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஒற்றன்துறை, நான் ஒரு பத்திரிகையாளர். இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தோடைய ப்ரெஸ் மீட் வந்து இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிவியூ தியேட்டரில் நடந்துச்சு. ஓகே, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 18ஆம் தேதி இந்த மாதம் வந்து ஒரு அந்த படத்துடைய ட்ரெய்லர் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியல் ட்ரெய்லரை வந்து யூடியூப்பில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க தான் வந்து அதை ட்விட்டர் மூலமாக வெளியிட்டிருந்தாங்க. அவங்க ஒரு ட்வீட் போட்டு வெளியிட்டிருந்தாங்க. அதை என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, அண்ட் ஏ ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னாங்க. சரி என்னடா ஏ ஃபிலிம் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் அன்றைக்கி பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரில் வந்து தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து ஆபாச வார்த்தைகளும் இடம்பெற்றிருந்துச்சு. அதை வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்ற ஒரு நடிகை அதை வந்து எப்படி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு தெரியல. ஃபேமிலி அப்படின்னும் போதே அடல்ட்ஸு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடியதான் ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க. நான் உடனே அன்றைக்கி வந்து ட்வீட்லேயே வந்து சிபிஎஃப்சிக்கு, அதாவது சென்சார் போர்டுக்கும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அன்றைக்கி ட்வீட்டு ஒன்று வந்து போட்டிருந்தேன். பட் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. பட் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழைப்பு வந்த உடனே நான் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து சென்னை கமிஷனரான சந்தீப் ராய் ரத்தோர் சாருக்கு, அவருக்கு வாட்ஸ்அப்லையும், அப்புறமா வந்து சிபிஎஃப்சி ரீஜனல் ஆஃபீஸர் இருக்கார் பாலமுரளி சார், அவருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே எழுதி அனுப்பிச்சேன். அதில் வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி இன்றைக்கி இங்கே ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்றைக்கி இமெயிலேயே வந்து சேர்பர்சன் இருக்காங்களே சென்சார் போர்டுக்கு சிபிஎஃப்சிக்கு அவங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கே ரீஜனல் ஆஃபீஸர் எல்லாருக்குமே வந்து நான் போட்டேன் கம்ப்ளைண்ட்டு. பட் போட்டதுக்கப்புறமா அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு தவறு நடந்திருக்காது. என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அந்த இடத்துல அதை வந்து பப்ளிக் ஸ்க்ரீனிங், அதாவது வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுட்டு ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போட்டாலே வந்து அது வந்து சர்டிஃபைடாக தான் இருக்கும் சிபிஎஃப்சி. ஆனால் சிபிஎஃப்சி சர்டிஃபிகேஷன் இல்லாமல் இன்றைக்கி ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீனிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் அந்த ஆபாச வார்த்தைகள் யூடியூப்பில் என்ன இருந்துச்சோ அது ஃபுல்லாகவே இருந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட்டு நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த டைரக்டர் அவங்ககிட்டே கேட்குறேன்னு, சார் இது வந்து சிபிஎஃப்சி சர்டிஃபை பண்ணாங்க இல்லை பண்ணல அப்படின்னு, அப்புறம் எப்படி நீங்கள் இங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே பதில் என்னன்னா, சார் இது ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் அப்படின்றாங்க. ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் எப்படி மீடியாவை கூப்பிட்டுட்டு ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்கன்னா அது எப்படி ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் ஆகும்னு தெரியல. இதே மாதிரி தான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால் ப்ரெஸ் ஷோன்னு ஒரு படம் போடுறாங்க, அந்த படம் வந்து பைரின்னு ஒரு படம், அந்த படத்தையும் வந்து அன்சென்சர்ட் வெர்ஷனில் வந்து அவ்வளோ ஆபாச வார்த்தைகள் நிறைஞ்சு அந்த படத்தையும் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. இது தொடர்ந்து இதே மாதிரி நடக்குது. இப்படியே தொடர்ந்து நடந்துனே இருந்துச்சுன்னா தமிழ் சினிமாவில் எந்த ஒரு திரைப்படம் மொழி படமாக இருந்தாலும் அது வந்து அடுத்த ஜென்ரேஷனை அழிக்கக்கூடியதாகவே இருக்கும். இனிவரும் காலங்களில் இயக்குநர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும், எந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணணும் எந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணக்கூடாதுன்றதை யோசிக்கணும். அதையும் மீறி யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒற்றத்துறையாகிய நான் என்னை போல சிலர் வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பாக வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கொடுத்துட்டாச்சு, கொடுக்கறேன்.
அப்ப நீங்க ஜர்னலிஸ்ட் தானே, நீங்க கேக்குற கேள்வி தப்பு. சென்சார்ட் வெர்ஷன்னா என்னன்னா, ஏ சர்டிபிகேட்ல வந்து இந்த ஆபாச வார்த்தைகளோட எனக்கும் ஏ சர்டிபிகேட் இவ்வளவு ஃபுல்லா குடுமா, அதை தான் நான் பொதுவிலே கேட்டேன் அவர்கிட்ட. நாங்க அன்சென்சார்டு சார், இது நாங்க சென்சார்ட் வெர்ஷன் போடல, நாங்க நான் இது சம்பந்தமா இவங்க கிட்ட சென்சார் ஆபீசர் கிட்டையும் கேட்டேன், ஒரு பீப்பு கிடையாது, எதுவுமே இல்லாம தான் இவங்க போட்டுருக்காங்க. இது போட்டது சட்டப்படி தப்பு. அவங்க சொல்றது என்னன்னா, பிரைவேட் ஸ்கிரீனிங், மீடியாவை கூப்பிட்டாலே இட்ஸ் அ பப்ளிக் ஸ்கிரீனிங், அது பிரைவேட் ஸ்கிரீனிங்கே கிடையாது. இது 100% இந்த தயாரிப்பு நிறுவனம் செய்த ஒரு பெரிய தவறு. இது இந்த மாதிரி பப்ளிக் ஸ்கிரீனிங் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அந்த யூடியூப்ல இருங்க, நீங்க சொல்லுங்க. யார் ஆதாயம், என்ன ஆதாயம், யார், எனக்கு யாருமே தெரியாது. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் போயிட்டு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. அன்றைக்கி ட்வீட் பண்ணாங்க பாருங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ், இமீடியட்டாக அடுத்த செகண்டே நான் பார்த்துட்டு இது தவறானது, இது எப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அந்த செகண்டே சிபிஎஃப்சிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணேன், அவங்க நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து போலீஸ் கமிஷனுக்கும் அமைச்சிருக்கேன், அதே சமயத்தில் வந்து சிபிஎஃப்சி ஆஃபீஸருக்கும் அமைச்சிருக்கேன். சிபிஎஃப்சி ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவும் யூடியூப் எங்கள் சிபிஎஃப்சி கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல் ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் படம் வெளியில் வரும்போது நாங்கள் ரொம்ப கவனமாக இருந்து இதில் அந்த மாதிரி தவறு நடக்காமல் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். அந்த மெசேஜ் கிட்ட ஆதாரமாக இருக்குது, வேணும்னா நான் காட்டுறேன். இது சம்மந்தமாக எனக்கு இமெயில் கம்ப்ளைண்ட்டும் நான் போட்டிருக்கேன். இது இந்த படம் இல்லை, இந்த மாதிரி படங்களை விடுறதோடு தான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க, பைரின், ஒரு நிமிஷம் இருங்க, பைரின்னு ஒரு படம் போட்டாங்க. அந்த பைரின்னு ஒரு படத்துக்கு வந்து போட்ட போது அங்கே வந்து அன்சென்சார்ட் வெர்ஷன் தான் இருக்குது. நான் அன்னைக்கு இமீடியட்டாக ட்வீட்டை போட்டேன். அப்புறம் ப்ரொடியூசர் கிரொடியூசர்லாம் வந்து தலையை பிச்சுக்கிறாங்க, ஏன்னா ஐயோ சாரி சார் உங்கள் ப்ரைவேட், நான் சொன்னேன் இது தவறுங்க. அப்புறம் அவங்க தவறை உணர்ந்தாங்க, ஓ ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் கிடையாது சார், இது மீடியாவை கூப்பிட்டு போட்ட தவறு தான், இனி வருங்காலத்தில் நம்ம பண்ண மாட்டோம். பட் இது வந்து தொடர்ந்து வந்துனே இருக்குது. இப்படி தொடர்ந்து வர்றதை வந்து தட்டி கேட்கறது பொறுப்புள்ள ஒரு பத்திரிகையாளருடைய கடமை, அதை தான் நான் செஞ்சிருக்கிறேன். அது நீங்களும் விருப்பப்பட்டால், இப்போ நானும் பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்தேன், நீங்களும் 10 கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்க, இதே குரல் டிவி மோகனான நீங்களே கேள்வியை கேட்டீங்க, அதை நானும் நான் பார்த்து தான் இருந்தேன். பட் உங்களுக்கு எப்படி அங்கே இருந்த கேள்வி கேட்டு இங்கே வந்து இந்த கேள்வி கேட்குறீங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா எனக்கு இல்ல சார், பாக்குற எல்லாருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்கும். அதுதான் தனியாக இன்வைட் பண்ணால் ப்ரெஸ் மீட்டை வந்து நீங்கள் தெரியாமல் பேசுங்க, ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் தவறாக இருக்கீங்க, திருத்திக்கோங்க. ஒரு மீடியாவை கூப்பிட்டாலே இட் இஸ் ஃபார் அ பப்ளிக் எக்ஸிபிஷன், ப்ரெஸ்ஸை கூப்பிட்டா அது ப்ரைவேட் எக்ஸிபிஷன் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பாக தப்பு செலக்டிவ்னு கூப்பிட்டா கூட பப்ளிக், இது பாருங்க பிரைவேட் எக்ஸிபிஷன்ன்றது வேற, பப்ளிக் எக்ஸிபிஷன் வேற. சொல்லுங்க கண்டிப்பா சார், உங்களை இது பாருங்க, மோகனையோ இல்ல ஒற்றன்துறையோ தனியா ஒரு ப்ரொடியூசர் நான் படம் எடுத்திருக்கேன், வந்து பாருங்க, உங்களோட அபிப்பிராயம் சொல்லுங்க அப்படின்றது, தட் இஸ் டிஃபரெண்ட். அது வந்து உங்களை தனிப்பட்ட கருத்து கேட்கறதுக்கு பிரைவேட் ஸ்கிரீனிங். ஆனால் ஊரில் இருக்க பத்திரிகையாளர் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி ஒரு தியேட்டரில் வச்சு அதில் போடும்போது இருக்கிற தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து ஆபாச வார்த்தைகளையும் இடம்பெறத ஒன்று போட்டாங்கன்னா அது பப்ளிக் ஸ்கிரீனிங் சார். கண்டிப்பாக இதை நான் ஃபாலோ பண்ணேன். நெக்ஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை சார்,
தமிழ் திரைப்படம் மண்டல சார் எந்த மொழியில இந்த மாதிரி தவறு நடந்தாலும் தட்டி கேட்க வேண்டியது ஒரு பத்திரிகையாளராக நம்மளோட கடமை சார். அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் ஆபாச வார்த்தைகள் தான் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் சொல்லுவோம் சார். ஓகேவா சார் பாலா? ஓகேவா பாலா சொல்லுப்பா. கண்டிப்பா சண்டை போடணும் சார். எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு உரிமை இருக்கு. உங்களுக்கும் குடும்பம் எனக்கும் குடும்பம் எல்லாருக்கும் சார். எது எது வெளிப்படையா போடணும் எது வெளிப்படையா போடக்கூடாதுன்னு அதான் நம்ம நண்பர் மோகனம் கேட்டாப்ல அதை தான் நான் சொன்னேன். அதான் அன்சென்சார்ட் வெர்ஷன் சென்சார்ட் வெர்ஷன் பிரைவேட்டா இருக்கிறது நீங்க அன்சென்சார்ட் வெர்ஷன் போலாம். மீடியாவை கூப்பிட்டுட்டீங்க சார் பொது சபைக்கு மீடியாவை கூப்பிட்டுட்டாலே அது வந்து பப்ளிக் ஸ்கிரீனிங் தான். பப்ளிக் ஸ்கிரீனிங்கில் வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சென்சாரோடு போடுறது தான் சட்டப்படி கரெக்டு. அது வேணும்னா சிபிஎஃப்சி ஆக்ட் புக் எங்கிட்ட இருக்குது நான் கொடுக்குறேன் அதுவே கிளியராக போட்டுருக்கோம். இல்லைனா நான் எடுத்து படிக்கணும்னா தேடி எடுத்து படித்து கொடுக்குறேன். அது பிரகாரமாக வந்து எப்பயுமே வந்து ஒரு பப்ளிக் ஸ்கிரீனிங் போனால் சர்டிஃபிகேஷன் பண்ணாமல் பண்ணவே கூடாது. ஒவ்வொன்றுத்தையும் கேள்வி கேட்டிருக்கேன். எங்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். சென்சார் இல்லாமல் படம் போட்டாங்கன்னா நான் கேட்டிருக்கேன். அதனால தான் பைரியை இப்போ சொன்னேன். அதே தான் இந்த படத்துக்கும் நான் சொன்னேன். ஒவ்வொரு படத்துக்கும் நான் கேட்டிருக்கேன். நீ பார்த்தது தாங்க கேட்க பார்க்காம எப்படி சார் நீங்க கேட்க அதுதான் நான் வந்து கேட்கறத வந்து இப்ப கூட நான் வந்து பிரஸ் கூப்பிடல. அங்கே கேள்வி கேட்டதுனால உங்கள் மீடியா நண்பர்கள் வந்து எங்கள் இதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னதுனால கேட்குறேன். நான் ப்ரெஸ் மீட்டை வைக்கல. நீங்களாம் என்ன கேட்டதா அன்றைக்கி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தியான்னா கொடுத்துருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான ஆதாரம் எங்கள் எங்கிட்ட இருக்குது. இல்லைன்னு சொல்லாதீங்க எங்கிட்ட இருக்குது. இப்பயும் எங்கிட்ட ஒவ்வொன்றும் மெயில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்ன பண்ண சார் கேள்வி கேட்கறது என்னோடய கடமை சார். நான் வந்து கேள்வி ஒரு பொதுமக்களாக எனக்கு குழந்தை குட்டி இருக்குது சார். எனக்கு குடும்பம் இருக்குது. என் நண்பருங்க இருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு குடும்பம் இருக்குது. அந்த டைரக்டருக்கு கூட குடும்பம் இருக்குது. நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷன் சேவ் பண்ணுறது தான் கேட்குற வழி. மற்றபடி எதுவும் கிடையாது. இது இல்லை நான் இல்லை இல்லை ஒரே சார் இல்லை பாலா நீ சொல் இல்லை இல்லை எது நேற்று சென்சார் வெர்ஷன் தான் போட்டாங்க. நீங்கள் பார்க்கல இப்போ சென்சார் ஒரு அதுதாங்க இருங்க ஒரே நிமிஷம். இது சம்மன் இப்போ வந்து இதோட முடிஞ்சிச்சு. நீங்கள் வேணும்னா அடுத்து தான் நீங்கள் கேமரா அதுக்குன்னு கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு போயிட்டு கொடுக்குறேன். ஷூராக நான் அதை பற்றி கேட்குறேன் நான்.